திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைக்கு இன்று வாக்குப்பதிவு. 170,000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு. உத்தராகண்டில் சுரங்க இடிபாடுகளை துளையிடும் கருவியில் தொழில்நுட்ப கோளாறு. கான்கிரீட் கம்பிகள் வந்ததால் மீட்பு பணிகளில் தொய்வு. துளையிட வேண்டிய பகுதியில் 5 மீட்டர் தொலைவு வரை எந்த இடையூறுகளும் இல்லை. ரேடார் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தகவல். உத்தராகண்ட் மீட்பு பணி என்ன நிலையில் உள்ளது? தற்போதைய நிலவரம் குறித்து மாநில முதல்வரிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி. கோவையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் ஜூனியர் மாணவருக்கு ராகிங் கொடுமை. கைது செய்யப்பட்ட சீனியர் மாணவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி விடுவிப்பு. மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. முதன்முறையாக பொதுமக்களின் செல்போன்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கை. டீப் ஃபேக் தொழில்நுட்ப அபாயத்தால் மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. சமூக வலைதளங்களின் விதிமுறை மீறல்கள் குறித்து புகார் அளிக்க தனித்தளம். காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டதன் எதிரொலி. 8 பெண்கள் உட்பட 24 பிணை கைதிகளை விடுவித்த ஹமாஸ். அமெரிக்காவின் நியூயார்க்கில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டம். இஸ்ரேல் கொடிகளுடன் சிலரும் திரண்டதால் குவிக்கப்பட்ட காவல்துறையினர். ஐபிஎல் ஏலத்துக்கு தயாராகும் அணிகள். ஹர்திக் பாண்டியா மீண்டும் மும்பை அணிக்கு திரும்ப உள்ளதாக தகவல். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.